ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன டிராயிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லூஃபி, டான்ஜிரோ அப்புறமா சக்கனோட டிராயிங் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு டான்ஜிரோட ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடோட ஐப்ரோவை ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா லெஃப்ட் சைடுக்கு போகலாம். அதுக்கப்புறமா லூஃபி, அப்புறமா சக்குனாவெல்லாம் நம்ம வந்து கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து நான் வரைகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இருக்கிற இடத்துல வந்து நான் டேப் ஒட்டி அந்த இடத்த வந்து பிரிச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் டிராயிங் பண்ண போகிறேன். மூணு டிராயிங் இருக்குது. இதை மொத்தமாக நம்ம வந்து டூ பார்ட்டாக பிரிக்க போகிறோம். இது வந்து நான் ஒன்லி வந்து பென்சில் மட்டும் பண்ணியிருப்பேன். ஒன்றில் வந்து நான் ஸ்கெட்ச் அவுட் கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு செகண்ட் பார்ட் ஒரு வீடியோ வரும். அது வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டிராயிங் பண்ணலான்னு. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த டிராயிங் என்னென்னு கணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து டான்ஜிரோட மவுத்தை வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு டான்ஜிரோட மவுத் கிட்ட ஒரு ஷேடிங்க்கு வந்து நோஸ் கீழே வந்துச்சு. அது பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் அது மட்டும் அழிச்சிட்டு வரைஞ்சேன். கடைசி எனக்கு அவுட் புட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம டான்ஜிரோ ஹெட்டில் இருக்க அந்த மார்க்கிங்ஸ், ஹெட்டு, சின்னு, அந்த கண்ணுக்கிட்ட வர மார்க்கிங்ஸு, ஹியரு, எல்லாத்தையுமே நான் வரைய ட்ரை பண்ணிட்டேன். இந்த பிக்சரில் வந்து டான்ஜிரோக்கு காதுக்கிட்ட கொஞ்சோண்டு தான் முறி இருந்துச்சு. அதனால நானும் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம டான்ஜிரோட லெஃப்ட் சைடோட முடியும் நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு லைட்டாக ஷேடோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் அதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த டிராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சக்குனோட டிராயிங் தான் பார்க்க போகிறோம். சக்குனோட டிராயிங் வந்து நான் கீழே வரைஞ்சிருந்தேன். இது எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்த மாதிரியே தோணலை. எனக்கு தெரிஞ்சு டான்ஜிரோவும் லூஃபியும் நல்லா வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு சக்குனா பார்க்க நல்லா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. போக போக தான் சொதப்பிடுச்சு. இப்போ நான் சக்குனாவோட வாய்க்கு தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்சேன். அதனால தான் இது ரொம்பவே கோளாறாயிடுச்சு. கோளாறானதை எனக்கு எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. நான் அதனால் அதை அப்படியே விட்டு பாடி வரைய போயிட்டேன். இப்போ நம்ம பாடிக்கு அந்த சக்குனாவுக்கு அந்த ரெட் கலர் அந்த துணி மாதிரி ஒன்று போட்டிருப்பான் இல்லையா, அது வந்து பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த போஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவனோட அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸ், அவனோட கை எல்லாத்தையுமே நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சக்கு நான் போட்டிருக்கிறது அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு தெரிஞ்ச ரெயின் கோட் மாதிரி இருக்கும். ரெயின் கோட் தான் சரி. நம்ம வந்து இப்போ லூஃபியை வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லூஃபியோட ஆட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். ஏன்னா இந்த டிராயிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் வரக்கமாக கண்ணிலேருந்து தான் ஆரம்பிப்பேன். இது கொஞ்சம் ஒரே ஒரு கண் இருந்ததுனால லூஃபி எப்போவுமே நான் ஹேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் ஈஸியாக இருந்ததுனால நான் ஹேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கழுத்தை கொஞ்சம் நீளமாக எழுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே நான் லூஃபியை முடிச்சுட்டேன். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூணு டிராயிங்குமே நம்ம முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கெட்ச் அவுட் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ், பாய்.